இங்க வந்து தஸ்மா சித்தம் சூத்திரத்வயசிய பதத்வய விற்பி நிரூபணார்த்தத்துவம் இது உபசம்ஹரதி. இப்போ முதல் சூத்திரம் வியாக்கியானம், அது மாதிரி ரெண்டாவது சூத்திர வியாக்கியானம், இது ரெண்டும் உபசம்ஹாரம் பண்ண போறார். சூத்திரத்வயசிய பதத்வய விற்பி நிரூபணார்த்தத்துவம் அப்படின்னா சம்பதார்த்த சமன்வயா தத்பதார்த்த சமன்வயம் அப்படி சொல்லலாம்னு சொல்றார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இது முதல் சூத்திரம். அங்கேயும் ஒரு இது சமன்வயாத்தியாயத்தில் இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு சமன்வயம் இருக்கு. ஜென்மாத்தியசேதான் துரிய சூத்திரம், அங்கேயும் சமன்வயம் இருக்கு. எங்கே சமன்வயம்னா பிரம்மணி சமன்வயா தானே. அப்ப தொம்பதார்த்தம் தானே விசாரம் பண்றாரு. தொம்பதார்த்தம் ஜீவன், அது விஜிஜாசஸ்வான்னு சொல்லி விசாரத்துக்காக அதிகாரியா சொல்லக்கூடியது யாரு? தொம்பதார்த்தம் ஜீவன். அதனால அந்த ஜீவபரமான சூத்திரம் ஜீவனுடைய ஜீவன் பண்ணக்கூடிய விசாரம் ஜீவனுடைய சம்சார நிவர்த்திக்கு காரணமா இருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட விசாரம் எந்த விசாரம் கேட்டா பிரம்ம விசாரம். அப்போ ஜீவன் என்ற ஒரு முமுக்ஷுவான ஒரு ஜீவன் பிரம்ம விசாரம் பண்றதா இருந்தால் அவனுக்கு பிரம்ம ஜானம் கிடைக்கும், கிடைச்சால் மோட்சம் வரும் சொல்லணும், சம்சார நிவர்த்தி ஏற்படும் சொல்லணும். இப்போ நினைக்க வேண்டியது என்னன்னா இந்த பிரம்மம் என்றது ஜீவாபின்னம் என்ற ஒரு தத்துவம், ஜீவாபின்னமான பிரம்மத்தை பத்தி ஒரு சூச்சனை கொடுக்கறது முதல் சூத்திரமே. அது எப்படி என்று கேட்டால் ஜீவன் விசாரத்தினுடைய கர்த்தா. எதுக்காக விசாரம் பண்றான்? சம்சார நிவர்த்தி தனக்கு வரணும்னு நினைச்சுட்டு விசாரம் பண்றான். எதனுடைய விசாரம்? பிரம்மத்தினுடைய விசாரம். பிரம்மத்தினுடைய விசாரம் பண்றதா இருந்தால் இந்த ஜீவனுக்கு எப்படி சம்சார நிவர்த்தி வரும் கேட்டால் பிரம்ம ஜானத்தினால சம்சார நிவர்த்தி வரும்னு சொல்லுவோம். சரி, பிரம்ம ஜானத்தினால பிரம்மம் தெரியுமே தவிர தனக்குள்ள இருக்கிற சம்சாரத்துக்கு எப்படி நிவர்த்தி வரும் கேட்டால் பிரம்ம ஜானத்தினால முதல் சம்சார நிவர்த்தி எப்படி வரும் கேட்டோம். அப்படி கேட்டா சொல்லணும், பிரம்ம ஜானம் அஜானத்தை நிவர்த்திக்கிறது. அந்த அஜானத்தினுடைய காரியம் இந்த பிரபஞ்சம். அஜானம் நிவர்த்திக்கும் பொழுது சம்சாரத்துக்கு நிவர்த்தி வர்றதுன்னு சொல்லணும். அப்போ பிரம்மபிஷேகமான ஒரு அஜானம் என்ற ஒரு மாயை என்ற ஒரு பொருள் இருக்கு. அதனால கல்பிதமான பிரபஞ்சம் அந்த மாயை நிவர்த்திக்கும் பொழுது நிவர்த்திக்கிறது. அத பிரம்மத்தில் கல்பிதமான பிரபஞ்சம் பிரம்ம ஜானத்தினால அஜானம் நிவர்த்திக்கும் பொழுது நிவர்த்திக்கிறதுன்னு சொல்லணும். சரி, இந்த பிரபஞ்சம் யாருக்கு தெரியறது? தனக்கே தெரியறது, ஜீவனுக்கு தெரியறது. ஜீவன் தான சம்சாரியா இருக்கான். இப்போ பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா ஜீவனுக்கு எப்படி தனக்குள்ள தனக்கு தெரியக்கூடிய சம்சாரம் எனக்கு எப்படி நிவர்த்திக்கிறது கேட்டால் இந்த சம்சாரம் என்றது தன்னுடைய சுரூபத்திலே கல்பிதமா இருக்குன்னு சொல்லியாகும். சரி, அப்ப பிரம்மத்தில் கல்பிதமா தன்னுடைய சுரூபத்தில் கல்பிதமா? திருப்பி கேள்வி, அவ ரெண்டு ஒண்ணுதான் சொல்லணும். பிரம்மம் என்றது தனி பொருள், ஜீவன் என்றது வேறேன்னு சொல்லி அப்படி சித்தாந்தம் துவைத சித்தாந்தத்துக்கு போனால் அவளுக்கு இந்த சந்தேகத்துக்கு பதில் இல்லை. இல்லை, இந்த ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாது. என்ன கேள்வி? நான் மறுபடி சொல்றேன், தனக்குள்ள தெரியக்கூடிய சம்சாரம் பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டா எப்படி போறது? இல்லாத பிரபஞ்சம் இருக்கு, உண்மையாவே அங்கே பிரபஞ்சம் இருக்குன்னால் பரமார்த்த சத்தியமா இருந்தால் அதுக்கு நிவர்த்தியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கல்பிதம்னு சொல்லலாம். எங்க கல்பிதம்? பிரம்மத்தில் கல்பிதம். பிரம்மத்தில் கல்பிதமான சம்சாரம் எனக்கு எப்படி தெரியுது? பிரம்மத்தில் தானே கல்பிதம், பிரம்மத்துக்கு தானே தெரியணும், எனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, பிரம்ம ஜானத்தினால எனக்கு தெரியக்கூடிய சம்சாரம் எப்படி சம்சாரத்துக்கு எப்படி நிவர்த்தி ஆகும்? ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கும் சேர்ந்த ஒரே பதில், பிரம்மஸ்வரூபம் என்றது தன்னுடைய சுரூபம். என்னுடைய சுரூபமே பிரம்மஸ்வரூபம். இப்படி வச்சுட்டு பார்த்தால் இதுக்கு லாஜிக்கலி எதை சொல்ல முடியும்? இல்லைன்னா லாஜிக்கல் மிஸ்டேக் தான். சம்சாரம் என்றது இன்னொரு வேற எங்கேயோ இடத்துல இருக்குன்னா எனக்கு எப்படி தெரியறதுன்னு கேள்வி. எனக்கு தெரியும்னா என்ன? எனக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்குன்னா வாஸ்தவமா இருக்கா? வாஸ்தவமா இருக்குன்னா நிவர்த்தி வராது. அப்போ கால்பனிகமா இருக்குன்னு சொல்லணும். சரி, எனக்குள்ள கால்பனிகமா இருக்கக்கூடிய சம்சாரம் பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தா எப்படி நிவர்த்தி ஆகிறது? அதுக்கு கேள்வி பதில் என்ன? பிரம்மத்தை தெரியறதுன்னா தன்னுடைய சுரூபத்தே தெரியறதுன்னு. அதனால பிரம்மத்தை தெரியறதுன்னா இன்னொரு பொருள் தெரியறதுன்றது இல்லை, தன்னுடைய சுரூபத்தையே சரியான ஒரு சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான்.
அப்ப தன்னுடைய சுரூபத்தை, சரியான சுரூபத்தை தெரிஞ்சாதான் தனக்குள்ள இருக்கிற சம்சாரம் போயிடும். சூத்திரகாரர் என்ன சொல்றார், சம்சார நிவர்த்திக்காக பிரம்ம விசாரம் பண்ணணும், பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் சொல்றார். அப்பேற்பட்ட பிரம்மம், பிரம்மமே தன்னுடைய சுரூபமா இருந்தா தான் தான் பண்ணக்கூடிய விசாரத்தினால கிடைக்க வேண்டிய பிரம்ம ஞானத்தினால தனக்குள்ள இருக்கிற சம்சாரத்துக்கு நிவர்த்தி வரும். பிரம்மம் என்றது இன்னொரு பொருளா இருந்தால் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு சம்சாரத்துக்கு, எனக்கு அனுபவ சித்தமான சம்சாரத்துக்கு நிவர்த்தி வராது. அதனால என்னுடைய உண்மையான சுரூபமே பிரம்மஸ்வரூபம்னு அபிப்பிராயம் இருந்தால்தான் இந்த சூத்திரம் அந்த பிரம்ம விசாரத்துக்காக முமுக்ஷுக்களுக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கணும் என்றது சொல்லி இந்த பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய இந்த சூத்திரம் அப்பதான் சரியா வரும். இப்படி சூத்திரகாரர் என்ன பண்றார், இன்ப பிரம்ம ஐக்கியத்தை முதல் சூத்திரத்தினால சூத்திரம் பண்றார். இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா விசாரிச்சிருக்கு, பஞ்சபாதிகா விவரணத்துல எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் இவர் சொல்றார், உபசதன வச்சனோ உபசத உபசதன வச்சோ விசாரமார்க்கா தொமிதி பதஸ்ய பரமாத்மா பராத்மனீக விற்பி கரையதி. உபசதன வச்சா, உபசதன வச்சகான்னு சொன்னால் தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதி என்ற வச்ச வாக்கியம். விஜிஜாசஸ்வா அத அதோ பிரம்ம ஜிஜாசா, ஹே முமுக்ஷோ தொம் விசாரம் குரு, அப்படி சொல்ற மாதிரி தெரியறது இல்லையா. தத் விஜிஜாசஸ்வா, சூத்திரம் அப்படிதான் இருக்கு, தத் பிரம்ம ஜிஜாசா பவதி அத அதோ பிரம்ம ஜிஜாசா பவதி. இந்த உபசதன வச்சு அப்படின்னா தத் விஜிஜாசஸ்வா என்ற வாக்கியம், விசாரமார்க்காத் தொம் இதி பதஸ்ய பராத்மனீக விருத்தியும் கதையதி. தொம் இதி பதஸ்ய பராத்மனி விருத்தியும் கதையதி அப்படின்னால் தொம் என்ற வார்த்தைக்கு பரமாத்மா தான் அர்த்தம், ஜீவனும் பிரம்மனும் பிரம்மவும் ஒண்ணுதான் என்ற விஷயத்தை சூச்சனை பண்றது யார, உபசதன வச்சா. ஜீவனுக்காக விசாரத்தை விதிக்கக்கூடிய வார்த்தைகள் வாக்கியங்கள், சுத்தி வாக்கியமா இருக்கட்டும் சூத்திரமா இருக்கட்டும் ரெண்டா இருந்தாலும் அந்த ஜீவஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபமா ஒத்துண்டு தான் இந்த விசாரத்தை விதிக்க முடியும், இல்லைன்னா இந்த விசாரம் நிஷ்பலம். ஜீவஸ்வரூபம் வேற பிரம்மஸ்வரூபம் வேற என்ற துவைத சித்தாந்தத்தில் இருந்து பார்த்தால் இந்த பிரம்ம விசாரம் என்றது நிஷ்பலம். ஏனால் பிரம்ம விசாரத்தினால பிரம்மத்துக்கு கிட்டு தெரியக்கூடிய சம்சாரம் தானே நிவர்த்தி ஆகும், எனக்கு என்ன வந்தது ஒண்ணுமே வராது, எனக்கு உபயோகமே இருக்காது. அதனால இப்படி விசாரமார்க்காது கதையதி, விசாரமார்க்காது கதையதினா விசாரத்தை விதிக்கிறதுனால இந்த விஷயத்தை சூச்சனை பண்றதுதான். இப்படி அசாதோ பிரம்ம ஜிஜாசாயிட்டு சூத்திரம் ஜீவன் தொம்பதார்த்தசிய பிரம்மணி சமன்வயம் வததி அப்படின்னா தொம்பதார்த்தத்தை பிரம்மஸ்வரூபமா காமிக்கிறது. பகவான் தித்திய சூத்திரே பதிதி பதத்தை பரமா பராத்மனி பேதா, இரண்டாவது சூத்திரத்துல அற்பதார்த்தமான ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துல சமன்வயம் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியிருக்கு. ஈஸ்வரன்னா விசிஷ்டஸ்வரூபம், சம்சாரம் நியந்தாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய ஜீவனும் உண்மையா பிரம்மஸ்வரூபம் என்றது ரெண்டு சூத்திரத்தினால தெரியறது. அதனால அசாதோ பிரம்ம ஜிஜாசா என்ற முதல் சூத்திரவும் ஜன்மாதிசேதா என்ற தித்திய சூத்திரவும் ரெண்டுமே பிரம்மத்திலேயே போய் நிற்கிறது. அதனால ரெண்டு சூத்திரத்துக்கும் சமன்வயம் பிரம்மத்துல தான், பிரம்மத்திலேயே போய் பத்ததார்த்தத்துக்கு சமன்வயம் ரெண்டாவது சூத்திரத்துல, தொம்பதார்த்தத்துக்கு சமன்வயம் முதல் சூத்திரம். இப்படி பார்த்தால் இந்த ரெண்டு அதிகரணங்களும் ரெண்டு சூத்திரவும் சமன்வய அத்தியாயத்துல ஏன் வந்ததுன்னா சமன்வயம் இருக்கு அதனால்தான் வந்திருக்கு. ஆவருத்தியாய சந்திரவருத்தியாச வேதம் சூத்திரம் சூத்தியம் யுத்தின் வேத வாக்கியோபயுக்தா சத்திய அஜஷ்டே பிரம்மணி பிரம்மணி அந்தரேனா வாக்கே யுக்தின் வேத வாக்கியம் தான் புஷ்பம். ஆவருத்தியா இது அவதாரிக கொடுக்காரு வியாக்கியாசத்துக்கு இருக்கு. நனு கதம் வாக்கிய கதி நிரூபண மாத்திரேன நித்தோபாதானாத்மகம் ஏகமேவ அதிதீயம் காரணம் சித்தியே வாதிபிஸ்து தன் விபரீதஸ்ய காரணஸ்ய யுக்திகள் நிரூபணாதி இது சேத் நைஷ தோஷ விவக்ஷித காரணம் விவக்ஷித காரண சமர்த்தனாய யுக்தேஹே தந்திரேன வா சமாசிரேன உபபத்தேஹே இத்யா. ஆவருத்தியா வா தந்திரவருத்தியா அதவா இதம் சூத்திரம் சூக்திம் வேதவாக்கியோபயுக்தாம் அப்யாதஷ்டே பிரம்மணீம் அந்தரேன ஸ்வார்த்தே யுக்திம் வேதவாக்கியம் ந புஷ்டம். ஜென்மாத்யஸ்ய யதோ
ஜன்மாதி அஸ்ய யதோ பவதி தத் பிரம்மா இது சூத்திரவாக்கிய யோஜனாயாம் ஸ்திதாயாம் அஸ்யைவ சூத்திரஸ்ய ஆவர்த்தியாவ ஜன்மாத்யஸ்யதஹ தத்ர ஜன்மாத்யஸ்யத தன்ன பிரம்மணோ அர்த்தாந்தரம் இத்தேவம் விதையா அதுவா தந்திரவர்த்தித்தோ அதுவா இத்தியர்த்தா. இன்னும் இல்லை, இந்த சூத்திரம் இப்ப ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொன்ன மாதிரி ஆயிடுது, ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறது என்று சொன்ன மாதிரி ஆயிடுது. அது எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். ஏன் கேட்டா, முதல் சூத்திரம் இருக்கு, முதல் சூத்திரம் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காமிக்கிறது. அப்புறம் சாஸ்திரம் சாஸ்திர விசாரம் ஆரம்பணியா, இந்த சாஸ்திர விசாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லுது. மூக்ஷுவா இருந்தால் சாஸ்திர விசாரம் ஆரம்பிக்கணும். அப்புறம் எது ஜீவஸ்வரூபம் தத் பிரம்மைவா என்றது காமிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் காமிக்கிறதுன்னு சொல்றது. ஜெகத்து நிச்சயம் என்றுதான் காமிக்கிறது, மத சூத்திரத்தினாலே சூச்சனம் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே காமிக்கிறதுனா எப்படி அது ஒரே சூத்திரத்திலிருந்து ஒரே வாக்கியத்திலிருந்து இப்படி எல்லாம் அர்த்தம் வருமானு கேட்டா அதுக்கு சொல்ற ஆவர்த்தியாவா, ஆவர்த்தி பண்ணுங்கோ. சூத்திர வாக்கியம் ஒன்னா இருந்தாலும் பல தடவை ஆவர்த்தி பண்ணி பல அர்த்தங்கள் சூத்திரத்திலிருந்து கிடைக்கும்படியா பண்ண முடியும். சூச்சனா சூத்திரமாகும், சூச்சனத்தை பண்றதாவது. அந்த மாதிரி இரண்டாவது சூத்திரமும் பிரம்ம லட்சணத்தை சொல்றது, தத்வதார்த்தா பரமாத்மான்னு சொல்றது, பல விஷயங்கள் அதிலிருந்து கிடைக்கிறது. அநேகார்த்த விவசாயா இந்த அந்ய பிரம்மனா காரணம் ஜெகது. இப்போ பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் அபிந்த நிமித்தோபாதான காரணம் என்றதும் சொல்றது, பிரம்மத்துக்கு லட்சணமும் சொல்றது. என்ன சொல்றது இல்லையா இரண்டாவது சூத்திரத்துல, பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் காரணம்னு சொல்லும் பொழுது என்ன நிமித்த காரணமா உபாதான காரணமா கேட்டா, உபாதான காரணமாகவும் இருக்கு நிமித்த காரணமாகவும் இருக்கு. இது திவ்ய சூத்திரத்திலிருந்து கிடைக்கிறது. தத்பதார்த்தத்துக்கு பிரம்மத்துக்கு சமன்வயம் பண்றது, பிரம்ம லட்சணத்தை சொல்லிக் கொடுக்கறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இரண்டாவது சூத்திரத்திலிருந்து கிடைக்கிறது. அங்கேயும் இந்த கேள்வி இருக்கு, ஒரே வாக்கியத்திலிருந்து எப்படி பல அர்த்தங்கள் கிடைக்கும். அதுக்கு பதில் கொடுக்கிறார் ஆவர்த்தியாவா. இப்போ சில காவியங்கள் இருக்கு, சிலேஷ காவியம்னு சொல்லுவோம். அந்த காவியத்துல ஒரே வார்த்தை தான் இருக்கான ரெண்டு மூணு அர்த்தங்கள், சர்வதோ மாதவ பாயா யோ கங்கா மதீதர. இது வந்து விஷ்ணு பரமாகவும் சிவபரமாகவும் வியாக்கியானம் பண்ண முடியும். சர்வத மாதவ பாயா சர்வம் ததாதி இது சர்வத மாதவ விஷ்ணு பாயா லட்சணம் ரட்சிக்கட்டும். யஹ அகம் ராம் அதீதரஸ், அகம்னா பர்வதம், ராம்னா பசுமாடு, கிருஷ்ணன் பசு பாலகனா இருக்கிறதுனால தாம் அதீதரஸ் அகம் கோவர்தன பர்வதம் அதீதரஸ், அதீதரன தாரணத்தை பண்ணியிருக்கு. இப்படி கிருஷ்ண பரமா யோஜனம் பண்றது. அப்புறம் சர்வதோ மாதவ பாயாத யோ கங்காம் அதீதரஸ் சிவபரமா சொல்லும் பொழுது இப்படி சர்வம் சர்வதா உமாதவ பாயாத், சர்வதா இல்ல சர்வதா பிளஸ் உமாதவ, உமாதவஹான சிவன் உமய உமாபதி சர்வதா இப்பொழுதும் சர்வதா சர்வதோமாசவ பாயா யா கங்கா மதீதரத் கங்கையே தரிசன் இருக்கா. இப்படி ஒரே ஸ்லோகத்திலிருந்து ரெண்டு அர்த்தம் சொல்ற மாதிரி ஆவர்த்தியா ஆவர்த்தி பண்ணிண்ட. இப்போ ஒரு தடவை ஸ்லோகத்துக்கு ஒரு விதமா சமன்வயம், இன்னொரு தடவை ரெண்டாவது சொல்லும் பொழுது வேற விதமா சமன்வயம். இப்படி பண்ற மாதிரி சூத்திரங்களையும் உபயோகப்படுத்த முடியும். அதனால ஆவர்த்தியாவா தந்திரவர்த்தியானா ஒரடியாகவே தந்திரேன பல அர்த்தங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி கூட சில பிரக்கிரியர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தந்திரவர்த்தி தந்திரவர்த்தின்னா அநேக பிரதீத்தர்த்தம் சகுதுச்சரிதம் இதம் வாக்கியம், ஒரே பல அர்த்தங்கள் கிடைக்கிறதுக்காக ஒரே தடவை உச்சாரணம் பண்ணப்பட்டிருக்க வாக்கியம் இது. தெரிஞ்சால் அந்த அர்த்தங்கள் சொல்ல வேண்டியதான். அப்படி தந்திரவர்த்தியா அதுவா இதம் சூத்திரம் சூக்தியின் வேதவாக்கியோபயுக்தாம் அப்பியாச்சே, வேதவாக்கியோபயுக்தாம் வேதவாக்கியங்களுடைய வேதவாக்கியத்தினுடைய தாத்பரியத்துக்கு தேவைப்படுற எந்தெந்த அர்த்தங்கள் இந்த சூத்திரத்திலிருந்து கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு விரோதம் இல்லை. அநேகார்த்த விவக்ஷா பவதி, சூத்திரத்துல ஒரே சூத்திரம் ஒரே வாக்கியமா இருந்தாலும் பல அர்த்தங்கள் அதுல கிடைக்கும்படியா சூத்திரங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சூத்திர ரகணமே அப்படி இருக்கு, அதனால அப்படி பண்ண முடியும். சூத்திரத்தில் வாக்கிய பேதம் என்ற தோஷம் கிடையாது சொல்றார். அப்பி ஆகஸ்டே பிரம்மணி மந்தரேனா, அதுக்கு என்ன அர்த்தம்,
ஜென்மாத்தியசேதம் சூத்திரம் ஆவருத்தியாவா தந்திர திருத்தியா அதுவா வேதவாக்கியோபயுக்தாம் பிரம்மணியும் யுக்தி ஆசிஷ்டே. வேதவாக்கியோபயுக்தாம் பிரம்மணியும் யுக்தி, பிரம்மணியும் யுக்தின்னா என்ன அர்த்தம்? வேதவாக்கியத்தை உபபிரம்மணம் பண்ணக்கூடிய யுக்தியே அர்த்தம். பிரம்மணம் பண்றதுன்னா சப்போர்ட் பண்றது, அந்த வேதவாக்கியார்த்தத்தை திருடப்படுத்துறது அர்த்தம். அப்படி ஆகஷ்டே பிரம்மணியும் அந்தரேன சுவார்த்தே யுக்தி வேதவாக்கியம் பிரம்மணியும் யுக்தி. வேதவாக்கியத்தை உபபிரம்மணம் பண்றதுக்கு சூத்திரங்கள் யுக்தி வேணும், அந்த யுக்தியை சொல்றதுக்காக சூத்திரங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வேதவாக்கியோபயுக்தாம் பிரம்மணியும் யுக்தியும் அபி ஆசஷ்டே சூத்திரம் சொல்றது. வேதவாக்கியோபயுக்த யுக்தி மந்தரேன வினா, வேதவாக்கியோபயுக்த யுக்தி வினா வாக்கியகத அக்ஷரார்த்தானுகூல யுக்தி வெதிரேகேன தர்த்தோபபாதக யுக்தி மத்தி ஆசஷ்டே இத்தர்த்தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா வாக்கியகத அக்ஷரார்த்தானுகூல யுக்தி வியதிரேகேன, அந்த சூத்திரத்தில் இருக்கிற அக்ஷரங்களுக்கு எப்படி எல்லாம் அன்வயம் என்றது ரொம்ப விசாரம் பண்ண இல்லாமல அந்த அர்த்தம் சொல்லலாம் சொல்றேன். இத இங்கேயும் இருக்கு, இந்த சாகர பாஷ்யத்திலையும் மீமாம்சா பாஷ்யத்திலையும் சபரஸ்வாமி சொல்றார், பல வாக்கியத்தால சொல்ல வேண்டிய அர்த்தத்தை ஒரே ஒரு சின்ன வாக்கியத்துல சூஜனம் பண்றதுக்காக சூத்திரங்கள் பண்ணப்பட்டிருக்கு. சூத்திரம் ஒரு ஒரு வாக்கியம்னே கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ் நினைக்க வேண்டாம் சொல்றார் சபரஸ்வாமி. வாக்கியத்தை ஏகதேசம் பல வாக்கியங்கள் சேர்ந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை அங்கிருந்து நான் ரெண்டு பதம் இங்கிருந்து ரெண்டு பதம் அப்படி எடுத்துட்டு சூத்திர வாக்கியங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இப்படி எல்லாம் வாக்கியம் அர்த்தம் கிடைக்கிறதுக்கு சூத்திரத்தில் இருக்கிற சூத்திரவாக்கியம் சூத்திரவாக்கியத்துக்கு தோஷம் வருமா இல்லையா என்ற விசாரத்துக்கு ரொம்ப பிரசக்தி கிடையாது. அதனால அந்த வேதவாக்கிய நிரூபணம் பண்ற சம்பிரதாயம் இல்லை சூத்திரவாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், வேதவாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வாக்கிய தாத்பரிய நிர்ணயம் பண்றது மீமாம்சா நியாயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த வாக்கிய நியாயங்கள் எல்லாமே ரொம்ப சூக்ஷ்மமா பார்த்துட்டுதான் அர்த்தம் சொல்லணும். சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அப்படி இல்லை. சூத்திரத்துல சூத்திரம் என்றது ஒரு 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 ஸ்ட்ரிக்டா பண்ணப்பட்ட சென்டென்ஸே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி சென்டென்ஸ் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா யோசிச்சுட்டு பண்ணப்பட்ட வாக்கியங்கள் கிடையாது இந்த சூத்திர வாக்கியங்கள்னு சபரஸ்வாமி சாக்ஷா சபரஸ்வாமி ஒத்துந்திருக்காங்க. சூத்திரம் என்றது ஓரளவுக்கு சூத்திரம் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். அந்த சூத்திரத்திலிருந்து எவ்வளவு அர்த்தங்கள் கொண்டு வரணுமோ அப்படியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நமக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஆனால் சம்பிரதாயத்தை அனுசரிக்கணும், ஏதோ அர்த்தம் சொல்றதுன்றது கிடையாது. அந்த சூத்திர அர்த்த வியாக்கியான சம்பிரதாயம் இருக்கு, அந்த சம்பிரதாயத்தை அனுசரிச்சுட்டு அர்த்தம் சொல்லணும் அவ்வளவுதான். அந்த வேத வாக்கியத்தை உபபிரம்மணம் பண்றதுக்கு தேவையான அர்த்தங்கள் சூத்திரத்திலிருந்து கிடைக்கிறதா இருந்தால் அது அப்படியே வியாக்கியானம் பண்ணி கொண்டு பண்ணித்தான் ஆகணும். பண்றது சம்பிரதாயம் வழக்கம் இருக்குன்னு காணிக்கிறான். அப்புறம் சொம்பதார்த்த விஷயம் சமன்வயம் தற்பதார்த்த விஷயம் தர கிரமாஸ் சசிய சேஷம் அபரஞ்ச வர்ணயன் உத்தவான மகா வசோகதம். சொம்பதார்த்த விஷயம் சமன்வயம் தற்பதார்த்த விஷயம் தர கிரமாஸ் பர்வம். முதல் சூத்திரத்துல தொம்பதார்த்த சமன்வயம், ஏன்னா முதல் சூத்திரம் அசாதோ பிரம்மதி ஜாசா பவதி கசி பவதி முமுக்ஷோகோ ஜீவஸ்தி பவதி. அங்கே சாஸ்திர விசாரம் பண்றதுக்கு அதிகாரியான ஜீவனே முதல் சூத்திரம் காமிக்கிறது. அதனால தொம்பதார்த்தம் ஜீவன், அந்த தொம்பதார்த்தம் ஜீவன் எப்படி இருக்கணும்? உண்மையா பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கணும், அதுவும் சூத்திரம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தொம்பதார்த்த சமன்வயம் முதல் சொல்லியிருக்கு. சதக்கிரமாத தத்பதார்த்த சமன்வயம், இரண்டாவது சூத்திரத்தில் தத்பதார்த்த சமன்வயம், தத்பதார்த்தம் ஈஸ்வரன் பிரம்மம் அது லக்ஷணம் இரண்டாவது சூத்திரத்தில் சொல்லப்படுறது. அதனால தொம்பதார்த்த விஷயம் சமன்வயம் தத்பதார்த்த விஷயம் ததக்கிரமாத் தஸ்ய சேஷம் அபரஞ்ச வர்ணயன் தவான் அத மகாவசோதம். மகாவத மகாவசகான மகா வாக்கியம் தான், மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த தொம்பதவும் தற்பதவும் எல்லாம் எங்க இருக்கு? தத்துவமசி என்ற வாக்கியத்தில் இருக்கு மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கிடைக்கிறதுக்கு
எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் இந்த ரெண்டு சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, சூக்மமா சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றார். ஆதோ பிரம்மதி ஞாதா ஜென்மாதிசேதா சத்திய சேஷம் அபரஞ்ச வர்ணயம். சத்திய சேஷம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அதுவும் இங்க சூக்மமா இரண்டு சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தொம்பதசிய திருஷி விருத்தி அத்வயே தத்வதசித நிவேசயன் முனி பிரத்யேக அத்வயம் அத்வயபரம் சமன்வயம் சேஷினம் புனரக அப்ரவீத் அயோ. தொம்பதசிய திருஷி விருத்தி அத்வயே தத்வதசித நிவேசயன் முனி. முனி முனினா வேதவியாசர் ஆதர. தொம்பதசிய திருஷி விருத்தி அத்வயே தத்வதசித நிவேசயன் முனி பிரத்யேக அத்வயபரம் சமன்வயம் சேஷினம் புனரக அப்ரவீத் அயோ. சத்பதார்த்தத்துக்கும் தொம்பதார்த்தத்துக்கும் அதிதீய பிரம்மணி சமன்வயம் என்றது சொல்லப்பட்டிருக்குன்னு ஆயிடுச்சோம். அடுத்த ஸ்லோகம் இத ரெண்டு ஸ்லோகத்தோட இந்த பிரதமாத்தியாயத்தை முடிக்க போறோம். இது விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் இப்ப சொன்ன விஷயத்தையே திருப்பி ரெண்டு ஸ்லோகத்திலாவது சொல்றதாகதான். சக்னோதி சித்தம் அவபோதயித்துஞ்ச வாக்கியம் சக்னோதி காரியரகிதம் வதித்துஞ்ச வாக்கியம் சக்னோத்தி அகண்டம் அவபோதயித்துஞ்ச வாக்கியம் சக்னோதி முக்தி பலம் அர்ப்பயித்துஞ்ச வாக்கியம். வாக்கியம் சர்வம் கர்த்தம் பிரபவதின்னு சொல்றார். வாக்கியமே நமக்கு வேத வாக்கியமே பெரிய அனுகிரகத்தை கொடுக்கிறது. இங்க வந்து வாக்கியம்னா சூத்திர வாக்கியம்னு அர்த்தம். சித்தம் இல்ல சூத்திர வாக்கியம் இல்ல வேத வாக்கியம்னு அர்த்தம். உபனிஷத் வாக்கியம்னு அர்த்தம். உபனிஷத் வாக்கியம் சித்தம் பிரம்ம அவபோதயித்தும் சக்னோதி காரியரகிதம் வதித்தும் சக்னோதி அகண்டம் அவபோதயித்தும் சக்னோதி முக்தி ரூபம் பலம் தாத்தும் சக்னோதி அர்ப்பயித்தும் சக்னோதி. இந்த விஷயம் ரொம்ப விஸ்தாரமா அந்த பிராபாகர மீமாம்சகரை கண்டனம் பண்ணி ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் அத்தியாயத்துல பிராபாகர மீமாம்சகர் என்ன சொல்லியிருந்திருக்கா, எல்லா வாக்கியமும் விசேஷமா வேத வாக்கியங்களை பார்த்தா எல்லா வேத வாக்கியமும் ஏதோ ஒரு காரியத்தை தான் சொல்றது, கர்த்தவியத்தை தான் சொல்றது, சித்தமான பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கவே முடியாது வேத வாக்கியத்தினால. அப்படி இருந்தால் அது அபௌருஷயமாகவே இருக்க முடியாது. இப்படி எல்லாம் பிராபாகர மீமாம்சகருடைய பூர்வபக்ஷம் இருந்தது. அந்த பூர்வபக்ஷத்தை ரொம்ப விஸ்தாரமா கண்டனம் பண்ணியிருக்கு. அதனால கிடைச்சது என்னன்றது இப்போ இவர் காமிக்கிறார், கன்க்ளூஷன் பண்றார். சித்தம் பிரம்மஸ்வரூபம் அவபோதயிதம் வேத வாக்கியம் சக்னோதி. சித்த வஸ்துவான பிரம்மஸ்வரூபத்தை பத்தி போதத்தை உண்டு பண்றதுக்கு அந்த போதம் சாட்சா்காரம் அது வந்தாதான் அவித்ய நிவர்த்திக்கும், அதனாலதான் மோட்சம் கிடைக்கணும். அதனால அவித்யா நிவர்த்தகமான அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை உண்டு பண்றதுக்கு வாக்கியத்துக்கு சாமர்த்தியம் இருக்கு. அப்ப காரியத்தை தானே வாக்கியங்கள் எல்லாம் சொல்லும் கேட்டா இல்ல. சக்னோதி காரியரகிதம் வதித்துஞ்ச வாக்கியம் காரியத்தோட சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் கர்மகாண்டத்தில் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து காரிய சம்பந்தம் இல்லாத சுத்த புத்த முக்தஸ்வரூபமான பிரம்மசத்துவ தத்துவத்தை போதனம் பண்றது அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால அப்பேற்பட்ட சுரூபத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். சக்னோத்தி அகண்டம் அவபோதயித்துஞ்ச வாக்கியம். ஒரு வாக்கியமானது ஒரு அகண்ட சுரூபத்தை எப்படி நிர்விகல்பகமான ஒரு வஸ்துவை இல்லைன்னா நிர்விகல்பகமான ஒரு சாப்த போதத்தை கொடுக்குமா கொடுக்காதுன்னு பல பேர் சொல்றார். வாக்கியத்திலிருந்து வாக்கியார்த்த போதம் வந்தால் எப்படியாவது சில விசேஷ விசேஷ பாவங்கள் எல்லாம் இருக்குமே, நிர்விகல்பக ஸ்வரூபத்தை வாக்கியார்த்தமா தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியும். அதுக்கு அகண்டார்த்த நிரூபணம் அகண்டார்த்தவாதம் என்ற பெரிய விசாரம், அந்த விசாரமும் இங்கே நடந்திருக்கு. அதனால அகண்டம் அவபோதயித்தும் ச வாக்கியம் சக்னோதி. அப்புறம் சக்னோதி முக்தி பலம் அர்ப்பயித்தும் ச வாக்கியம். முக்தி என்ற பலம் முக்தியுடைய பலம் இல்லை, முக்திக்கு அப்புறம் பலம் கிடையாது, முக்தி தான் பலம். முக்தி என்ற பலத்தை அர்ப்பயிரும் கொடுக்கிறதுக்கும் வாக்கியத்துக்கு சாமர்த்தியம் இருக்கு, வாக்கியம் சக்னோதி. அப்புறம் உபசம்ஹரதி ஏதத் சமன்வய நிரூபணம் ஏவம் அஸ்மின் புத்திஸ்ததாம் உபகதே சதி வாக்கியஜன்யம்
விஞ்ஞானம் அத்வயகதம் அதோ அந்நியத் பும்சோபராதகிருதம் இச்சுதியா பிரதீதி. என்ன சொல்றார், ஏவம் சூத்திரத்ரயார்த்தம் நிரு விஸ்தரேண பிரதிபாத்ய ஈக்ஷதேர் நாசப்தம் இத்தியாத்யுத்தர சூத்திரகத நியாய சந்தர்ப்பம் பாஷ்யோக்தமேவ சித்தவத் கிருத்ய சமன்வயாத்தியாயம் உபசம்ஹரதி. சமன்வயம் தத்து சமன்வயாத்மன்னு சொல்றது இல்லையா, அதனுடைய உபயோகத்தை காமிக்கிறார். ஏதத் சமன்வய நிரூபணம் ஏவம் அஸ்மின் புத்திஸ்ததாம் உபகதே சதி வாக்கியஜன்யம் விஞ்ஞானம் அத்வயகதம் ந தத்தோ அந்நியதன்யத் பும்சோபராதகிருதம் இத்துதியாத் பிரதீதி. இதனால் இந்த சமன்வயாத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விசாரங்கள், நிறைய விசாரங்கள் இருக்கு, ஒவ்வொரு அதிகரணமா நாலு பாதத்துல நிறைய விசாரங்கள் நடந்திருக்கு. அந்த விசாரங்கள் எல்லாம் சரியா புத்திஸ்தமா யாருக்கு இருக்கோ அவனுக்கு அதுக்கு அப்புறம் சந்தேகமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்றார். இப்போ வேத வாக்கியங்கள்ல உபனிஷத் வாக்கியங்களுக்கு தாத்பரியம் என்ன என்ற சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துல விசாரங்கள் நடக்கிறது. ஆனா எல்லா சந்தர்ப்பமும் எடுத்து விசாரம் பண்ணியிருக்காது கேட்டா கிடையாது, சில சில சந்தர்ப்பங்கள் தான் எடுத்து விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. விசாரம் பண்றார் சூத்திரகாரர், பாஷ்யக்காரரும் அப்படித்தான் பண்றார். ஆனால் நமக்கு என்ன உபயோகம்னால், இந்த பண்ணப்பட்டிருக்கக்கூடிய விசாரங்கள் எப்படி பண்ணப்பட்டிருக்கு கேட்டா அது நியாய நிரூபணத்தோட பண்ணப்பட்டிருக்கு. அதனால வாக்கியத்தினுடைய தாத்பரிய சந்தேகத்தை நிவாரணம் பண்றதுக்கு அந்தந்த நியாயங்களை எப்படி உபயோகப்படுத்தணும் என்றது நமக்கு தெரியுது இந்த அதிகரணங்கள் படிக்கிறதுனால. அந்த நியாயங்கள் நம்மளுடைய மஸ்திஷ்கத்துல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்குனால் அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்ல சந்தேகம் வந்தாலும் இந்த நியாயத்தை வச்சுட்டு நமக்கு சுயமே சமாளிக்க முடியும், அதுக்கு பதில் கொடுக்க முடியும், சந்தேகம் நிவர்த்தி பண்ண முடியும். அதனால சொல்றார், ஏதத் சமன்வய நிரூபணம் ஏவம் அஸ்மின் புத்திஸ்ததாம் உபகதே. அஸ்மின் இந்த சமன்வய நிரூபணம் புத்திஸ்தமாயிருத்துனால் என்ன வரும், வாக்கியஜன்யம் விஞ்ஞானம் அத்வயகதம். எந்த வாக்கியம் எடுத்தாலும் அது அத்விதீய பிரம்மத்தோட விரோதம் இருக்கா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு பதில் நம்மளை சட்டுந்து பதில் கொடுக்க முடியும், விரோதம் இல்லை. எந்த வாக்கியம் நம்ம படிக்காத வாக்கியம் பார்த்தாலும் அந்த இடத்துல அத்விதீய பிரம்ம நிரூபணம் அத்விதீய பிரம்மத்துக்கு விரோதமா ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் விரோதம் மாதிரி தெரியறதா இருந்தால் அதுக்கு உடனே நமக்கு பரிகாரம் கொடுக்க முடியும். விஞ்ஞானம் அத்வயகதம் ததோ அந்யதன்யத் பும்சோ அபராதகிருதம். இந்த அத்விதீய சமன்வயத்துக்கு விருத்தமா எதெல்லாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானத்தினால நம்மளுடைய தோஷத்தினால. பும்சக அபராதகிருதம், பும்சக அபராதான படிக்கிறவாளுடைய அந்யதாஜ்ஞானம், அவளுடைய பிரமம், அவளுடைய தோஷம். அதனால பல விதமா தெரியுது உண்மையா அந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியத்துல எந்த விதமான மாலின்யமும் கிடையாது. நமக்கு இருக்கிற தோஷம் நம்மளே நிவர்த்தி பண்ண வேண்டியதா, அவ்வளவுதான். அதனால எங்கேயாவது உபனிஷத்துல இந்த அத்விதீய பிரம்ம ஸ்வரூபத்துக்கு விருத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறதா தோன்றதா இருந்தால் அது புருஷனுடைய அபராதம். அந்த அபராதத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும், நியாய நிரூபணத்தினால நிவர்த்தி பண்ணணும். நமக்கு புத்தி பல சந்தர்ப்பத்தில் மலினமா போகும், அப்படி போகும்பொழுது அந்த மாலின்யத்தை நிவாரணம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நியாய நிரூபணம் பண்ணணும். சரியான வாக்கிய தாத்பரிய நியாயத்தை மனசுல வாங்கிட்டு அது மூலமா சூக்ஷ்மமா பார்த்தால் நம்ம நினைச்ச அந்த விரோதம் அங்க கிடையாது என்றது ஸ்பஷ்டமா போயிடும். அதனால இந்த விஷயத்துல பரிபூர்ணமான ஒரு தார்ஜ்யம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி அந்த முதல் அத்தியாயத்தை அவர் உபசம்ஹாரம் பண்றார். ஏதத் சமன்வய நிரூபணம் ஏவம் அஸ்மின் புத்திஸ்ததாம் உபகதே சதி வேதஜன்யம் விஞ்ஞானம் அத்வயகதம். அத்வயகதமேவ விஞ்ஞானம் பவதி ந ததஹ அந்யதன்யத் பும்சோபராத அபராதகிருதம் இத்துதியாத் பிரதீதி. இது ஸ்ரீ தேவேஸ்வர பூஜ்யபாத சிஷ்ய
ஸ்ரீ சர்வஜ்ஞாத்மமுனி மகாமுனேஹ கிருதௌ சரீர சாரீரக பிரகரணே சங்கேப சாரீரகே பிரதமோத்யாய தேவேஸ்வர பூஜ்யபாதானால் சுரேஸ்வராச்சாரியர்னு அர்த்தம். குருவினுடைய பேரை அப்படியே பூர்ணமா சொல்லக்கூடாதுங்கிறதுனால சுரேஸ்வரகா என்ற வார்த்தையை மாற்றி தேவேஸ்வரான பண்ணியிருக்க. சுரசப்தத்துக்கு ஸ்தானத்துல தேவசப்தம் போட்டு சுரேஸ்வரகான்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால தேவேஸ்வரகான்னு சொல்லியிருக்கு. அதனால இவர் அந்த சுரேஸ்வராச்சாரியருடைய சாட்சாத் சிஷ்யர்னு தெரியறது. தேவேஸ்வர பூஜ்யபாத சிஷ்யர் ஸ்ரீ சர்வஜ்ஞாத்ம மகாமுனேஹே கிருதௌ சாரீரக பிரகரணே சங்கேப சாரீரகே பிரதமோத்யாயான்னு முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, கிரந்தம் பாதி ஆயிடுச்சு. அப்புறம் திதியாத்தியாயம் அப்புறம் ஆரம்பிக்கலாம். சரி, இதோட பூர்த்தி பண்றேன். நமஸ்காரம்.